வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகம் டிவியின் இன்றைய பாதுகாப்பு செய்திகளோடு. இந்திய அரசாங்கத்திடம் பாரிய ஆயுத ஒப்பந்தங்கள் வெளியான அறிவிப்பு. இந்திய ராணுவத்தினர் மேற்கொண்ட புது முயற்சி. கதிர்வீசல் ஆயுதங்களில் குறிவைக்கும் இந்தியா. தலைமறைவான காலிஸ்தான் தீவிரவாதிகள் தொடரும் தேடுதல் வேட்டைகள். அருணாச்சல பிரதேசத்தை இந்தியாவின் பகுதியாக அங்கீகரித்த அமெரிக்கா சீனாவுக்கு புதிய செக். அமர்நாத் ஜாத்திரையில் தீவிரவாத தாக்குதல் அறிவிப்பை வெளியிட்ட முக்கிய தீவிரவாத அமைப்பு. இந்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள நிறுவனமான பாரத் எலக்ட்ரானிக் நிறுவனம் சுமார் 5,900 கோடி மதிப்புள்ள ஆயுதங்களுக்கான ஆர்டர்களை பெற்றுள்ளது. அந்த ஆர்டர்களில் சுமார் ₹3,914 கோடி பெறுமதிகளான ஆர்டர்கள் ஆகாஷ் பிரைம் பப்பன் சிஸ்டமில் இருந்து வந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விற்பனை செய்யப்பட உள்ள குறித்த ஆயுதங்கள் குறைந்த நடுத்தர மற்றும் அதிக உயரங்களிலிருந்து தாக்குதல்களை மேற்கொள்ளும் ஆயுதங்களாக காணப்படுகின்றது. அதேபோல எஞ்சிய 1,900 கோடி பெறுமதிகளான ஆர்டர்கள் MK3 ஜாமர் தொழில்நுட்பங்கள், MKBT தொழில்நுட்பங்கள், தொழில்நுட்பங்கள் என்பவற்றை உள்ளடக்கியதாக காணப்படுகின்றது. இந்த பெருந்தொகையான ஆயுத ஒப்பந்தமானது அரசாங்கத்துக்கு பெருமளவு லாபத்தை ஈட்டித்தரும் என எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு லடாக்கில் இந்திய ராணுவத்தினர் யோகா செய்தனர். சர்வதேச யோகா தினமான ஆண்டுதோறும் June 21 கொண்டாடப்பட்டு வருகின்றது. அதன் அடிப்படையில் இந்த ஆண்டு 9வது யோகா தினம் கொண்டாடப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் அமெரிக்கா சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி ஐநாவில் நடைபெறும் யோகா நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார்கள். மத்திய அமைச்சர்கள், மாநில முதல்வர்களும் பல்வேறு இடங்களில் நடைபெறும் யோகா நிகழ்வு கலந்து கொண்டுள்ளனர். இந்நிலையில் லடாக்கில் உள்ள பாங்காங் ஏரிய அருகே இந்திய ராணுவத்தினர் யோகா பயிற்சியில் நேற்று ஈடுபட்டனர். இது தொடர்பான புகைப்படங்கள் இணையதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகிறது. இதேவேளை பீன்ஸ் விக்ராந்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்வில் ராணுவ மந்திரி ராஜ்நாத் சிங், அக்னிபத் திட்டத்தில் தேர்வு செய்யப்பட்ட அக்னி வீரர்கள் ஆகியோர் கப்பலில் வரிசையாக அமர்ந்து யோகா செய்தமை குறிப்பிடத்தக்கது. வளர்ந்து வரும் மூலோபாய அச்சுறுத்தல்களை எதிர்கொள்வதற்காக தனது பாதுகாப்பு திறன்களை மேம்படுத்துவதற்காக அடுத்த தலைமுறை ஆயுத தொழில்நுட்பத்தில் இந்தியா தீவிரமாக ஆராய்ந்து அவற்றில் முதலீடு செய்து வருகின்றது. இதன் அடிப்படையில் எதிரிகளின் அச்சுறுத்தல்களை திறம்பட எதிர்கொள்ள இந்தியாவுக்கு உறுதியளிக்கும் விதமாக லேசர் ஆயுதங்கள், நியூட்ரான் வெடிகுண்டுகள் மற்றும் மின்காந்த ஆயுதங்கள் போன்ற கதிர்வீசலை வெளியிடும் ஆயுதங்கள் இந்தியாவால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. இத்தகைய மேம்பட்ட ஆயுதங்களின் தேர்வு இந்தியாவினுடைய தேசிய பாதுகாப்பு நலன்களை உயர்த்தவும் வழிவகுக்கும் என எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. இந்த ஆயுதங்களை பயன்படுத்தும் போது குறைந்த செலவில் குறுகிய நேரத்தில் பல எதிரிகளை அழிக்கக்கூடியதாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. கடந்த திங்கட்கிழமை கனடாவில் இயங்கி வரும் காலிஸ்தான் அமைப்பின் தலைவர் காருக்குள் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்ட பின்னர் உலகம் முழுவதும் குறிப்பாக பிரிட்டன், கனடா, அமெரிக்கா போன்ற நாடுகளில் இயங்கி வரும் சட்டவிரோத காலிஸ்தான் அமைப்புகளின் முக்கிய தலைவர்கள் தற்பொழுது தலைமறைவாகியுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. அண்மை காலமாக பல்வேறு முக்கிய காலிஸ்தான் தலைவர்கள் மர்மமான முறையில் சுட்டுக் கொல்லப்பட்டதை தொடர்ந்து குறித்த நபர்கள் தலைமறைவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து தேசிய புலனாய்வு நிர்வாகம் சுமார் 24 மேற்பட்ட தீவிரவாதிகளின் பெயரை பட்டியலிட்டு வெளியிட்டுள்ளது. அதன் அடிப்படையில் குறித்த பட்டியல் முக்கியமாக அரிஷ்தலா, அகந்தீப் சிங், ஹோல்டி பிரால், குர்பிந்தர் சிங், ஜத்வீர் சிங், ஜான்ஜித் சிங் மற்றும் ராமன்தீப் உள்ளிட்ட முக்கிய காலிஸ்தானிய பயங்கரவாதிகள் உள்ளடக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அருணாச்சல பிரதேசத்தை இந்தியாவினுடைய ஒருங்கிணைந்த பகுதியாக அங்கீகரிக்கும் தீர்மானத்தை பரிசீலிக்க அமெரிக்க செனட் குழு முடிவு செய்துள்ளது. 3 பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி அமெரிக்கா சென்றுள்ள நிலையில் அருணாச்சல பிரதேசத்தை இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதியாக அங்கீகரிக்கும் தீர்மானத்தை இன்று பரிசீலிக்க அமெரிக்க செனட் குழு முடிவு செய்துள்ளது. இந்திய சீன எல்லையில் உள்ள உண்மையான காட்டுப்பாட்டு கோடு பகுதியை மாற்ற சீனா ராணுவ பலத்தை பயன்படுத்துவது, ஆத்திரமூட்டும் செயல்களில் ஈடுபடுவது உள்ளிட்டவற்றை இந்த தீர்மானம் கண்டிக்கிறது. அதோடு இந்திய எல்லையை ஒட்டிய கிராமங்களில் குடியிருப்புகளை அதிகரிக்க செய்து கட்டுமானங்களை அதிகரிப்பது, அருணாச்சல பிரதேசத்தின் நகரங்கள் மற்றும் முக்கிய இடங்களை மாண்டரின் மொழிபெயர்களுடன் வரைபடங்கள் வெளியிடுவது, பூட்டானை உரிமை கோருவது ஆகிய சீன நடவடிக்கைகளை தீர்மானம் கண்டிக்கிறது. இந்த தீர்மானம் ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த செனட்டர் ஜெஃப் மெர்க்லி மற்றும் குடியரசுக் கட்சியைச் சேர்ந்த பில் ஹெஹர்டி ஆகியோரால் இந்த ஆண்டு பிப்ரவரியில் அறிமுகப்படுத்தப்பட்டது. சீனாவின் ஆக்கிரமிப்பு மற்றும் பாதுகாப்பு அச்சுறுத்தல்களிலிருந்து தன்னை தற்காத்துக் கொள்ள இந்தியா எடுக்கும் நடவடிக்கைகளை ஆதரிக்கும் இந்த தீர்மானம் அருணாச்சல பிரதேசத்தை இந்திய குடியரசின் ஒருங்கிணைந்த பகுதியாக அங்கீகரிக்கிறது. அருணாச்சல பிரதேசத்தை ஜங்னான் என்று சீனா குறிப்பிடுகிறது. அருணாச்சல பிரதேசத்தை தெற்கு திபெத் என்றும் அந்நாடு கூறுகிறது. அருணாச்சல பிரதேசத்துக்கு இந்திய தலைவர்கள் மற்றும் அதிகாரிகள் வரும்போதெல்லாம் எதிர்ப்பு தெரிவிப்பதை வழக்கமாக கொண்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அமர்நாத் ஜாத்திரைக்கு எதிராக TRF என்ற பயங்கரவாத அமைப்பு இன்று மிரட்டல் விடுத்துள்ளது. TRF என்பது லஷ்கர்
லஷ்கர் ஈதாவின் நிழல் அமைப்பாகும். அமர்நாத் ஜாத்திரை ஜூலை 1 ஆரம்பிக்க உள்ள நிலையில் பயங்கரவாத அமைப்பு மிரட்டல் விடுத்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் அமர்நாத் புனித ஜாத்திரை அரசியல் உள்நோக்கம் கொண்ட செயல் என்று பயங்கரவாத அமைப்பு தெரிவித்துள்ளது. எனவே ஜாத்திரிகளுக்கு எதிரான பயங்கரவாத தாக்குதல்கள் குறித்து DRF எச்சரித்துள்ளது. ஜாத்திரையை குறிவைக்க தயங்க மாட்டோம் என்று பயங்கரவாத அமைப்பு தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டு ஜனவரியில் சட்டவிரோத நடவடிக்கைகள் சட்டத்தின் கீழ் TRF ஐ பயங்கரவாத அமைப்பாக மத்திய அரசு அறிவித்தது என குறிப்பிடத்தக்கது. உள்துறை அமைச்சகமும் இது தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.